ஒரு ஞானி கிட்ட நிறைய சீடர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து புனித நீராடலாம், நிறைய நதி எல்லாம் போய் பார்க்கலாம், காசி ராமேஸ்வரம்லாம் போகலாம், நல்ல புனித நீராடினா நம்மளோட பாவம்லாம் போயிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இந்த பாவற்காயை கொடுக்குறேன், அதை எடுத்துன்னு போங்க, நீங்கள் எங்கெல்லாம் எந்த நதியிலெல்லாம் நீராடுறீங்களோ அங்கெல்லாம் அதையும் வந்து முக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு போகிறாங்க, சீடர்கள்லாம் போயிட்டு திரும்பி வராங்க. வந்த உடனே திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் எங்கெல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணோமோ அங்கெல்லாம் வந்து இந்த பாகற்காயையும் வந்து அந்த புனித நீரில் வந்து முக்கி தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் வந்து ஸ்லைஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த 10 சீடர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்லைஸை கொடுத்து சொல்கிறாரு. முன்னாடி ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா பாவற்காய், இப்போ நீங்கள் அந்த புனித நீரில் போட்டதுனால பயங்கர இனிப்பாக இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து அதை நம்பிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு துப்பிடுறாங்க, சொல்கிறாங்க ஐயோ இப்போவும் கசக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ஏன் புனித நீராடினா வந்து நம்ம பாவெல்லாம் போயிடும் சொன்னீங்க இல்லையா, அதோட கசப்பும் போயிடும் இல்லையா, போயிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் புரியல அந்த சீடர்களுக்கெல்லாம். அப்போ அவர் சொல்கிறாரு, பாகற்காயோட குணம் நீங்கள் என்ன பண்ணாலும் போகாது, அது கசக்கிற குணம் கசந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு புனித நீர் ஆடுறதுனாலையோ இல்லைனா கோவில் மசூதி இல்லைன்னா சர்ச்சு குருத்வாரா இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறதுனாலையோ இல்லைன்னா நிறைய அன்னதானம் பண்ணுறதுனாலையோ செயல்களால் வந்து தனக்கு மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றம் வராது. நம்ம மனசுலேருந்து அந்த மாற்றம் வரணும். நம்மளோட கெட்ட விஷயங்களை வந்து எப்போ நம்ம துறக்கிறோமோ அப்போ தான் வந்து அது மாறி நல்ல குணங்களாக வந்து மாறுமே தவிர, நம்ம போய் ஒரு இடத்துல கோவிலுக்கு போகிறோம் புனித நீர் ஆடுறோங்கிறதுனால நம்ம புனிதன் ஆகிட முடியாது அப்படிங்கிறத சொன்னோன்னு எல்லாருக்கும் புரியுது. அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், அதை ஒரு பர்த்டே அன்னைக்கு பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் டேஸ் வந்து நம்மளாக தான் இருப்போம். ஸோ இது ஒரு ஒரு நாள் ஒரு கிழமை இன்னைக்கு தான் அன்னைக்கு தான் நல்ல காரியம் பண்ணுறதை விட எப்போவுமே ஒரு நல்லதை நினச்சி நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு எப்போ நம்ம என்ன ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவிக்கிட்டு நல்ல எண்ணங்கள், ஆக்சுவலாக நம்ம மற்றவங்களை பற்றி செயலால் செய்யலைன்னா கூட மனசால் ஒருத்தங்களுக்கு வந்து கேடு நினைக்காமல் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மனம் புனிதம் அடையும் போது நம்மளும் வந்து புனிதம் அடைவோம். இதுதான் வந்து வாழ்க்கையில் ஒரு ரிஃபைன் ஆறதுக்கான ஒரு மந்திராவே தவிர, ஜஸ்ட் ஒரு வெளியில் இருக்கிற அழுக்கு தான் வந்து தண்ணியில் குளித்தா போகுமே தவிர மனசில் இருக்கிற அழுக்கு வந்து அந்த அழுக்கை நீக்கினா தான் போகும். அதாவது அந்த அழுக்கை வந்து நீக்கும் போது அந்த கெட்டதை வெளியில் எடுத்து நல்லதை வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட வாழ்க்கை நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையாகும். நம்மளும் வந்து செய்கிற தப்பெல்லாம் மறந்து ஒரு நல்ல வழிக்கு நம்மளை வழிகாட்டுற மாதிரியும் இருக்கும். நம்மளை பின்பற்றுறவங்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். ஸ்டே பிளஸ்ட்.